வணக்கம், வெல்கம் டு மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸ். நம்ம சேனலில் இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஸ்வஸ்த பாலக் பாலிகா ஸ்பிரதா அப்படிங்கிறது நம்ம போஷன் ட்ராக்கரில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 8 ஜனவரி முதல் 14 ஜனவரி 2022 வரை உள்ள அந்த நாட்களுக்குள்ளார நம்ம ஆண் குழந்தைங்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் 6 வயசுக்குள்ளார இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே ஹைட் வெயிட் பதிவு பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் நம்ம ஏற்கனவே போர்ஷன் ட்ராக்கர்ஸில் பதிவு பண்ணிகிட்ருப்போம். இது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ், கார்டியன்ஸு, அப்புறம் ஏஜென்சி ரெப்ரசன்டேட்டிவ் இவங்க எல்லாமே நம்ம ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி எம்பின் பாஸ்வேர்டு அவங்களுக்கு தனியாக கிரியேட் பண்ணி நம்ம அவங்க வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், அவங்களும் வந்து இந்த 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளே நம்ம ஏரியாவில் இருக்க எல்லா குழந்தைங்களையும் கவர் பண்ணி பதிவு பண்ண வைக்கணும். ஸோ அது எப்படி பண்ணுறது, இப்போ பேரண்ட்ஸ் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க குழந்தைங்களுக்கு ஹைட் வெயிட் என்ட்ரி எப்படி பண்ணுறதுங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே கிடைக்க கீழே இருக்க ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை சப்ஸ்கிரைப்பை ஒரு கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனவுடனே அந்த பெல் ஐக்கான் ஒரு கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கொடுத்துருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம போஷன் ட்ராக்கர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ ப்ளே ஸ்டோர் போகிறோம். நம்ம ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா நம்ம சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் நம்ம சர்ச் ஆப்ஷனில் போஷன் ட்ராக்கர்னு டைப் பண்ணுங்கள். POSHANTRACKER போஷன் ட்ராக்கர் அப்படின்னு போட்டு நம்ம சர்ச் கொடுங்க. போஷன் ட்ராக்கர்னு சர்ச் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து நமக்கு வரும். இந்த ஆப்பில் வந்து பக்கத்தில் இன்ஸ்டால்னு இருக்கிறத நம்ம கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நம்ம இந்த அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் நம்ம வந்து இது ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம். இதில் பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இவங்களும் வந்து இப்படி தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ப்ளே ஸ்டோரில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்டர் ஆப்ஷன் நமக்கு அதில் கேட்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க எல்லாருமே போஷன் ட்ராக்கருங்கிற ஆப்பை. இப்போ நான் போஷன் ட்ராக்கர் ஆப் வந்து இன்ஸ்டால் கொடுத்துருக்கேன். 100% ஆன உடனே இன்ஸ்டாலிங்னு வரும். இது நார்மலாக நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ப்ளே ஸ்டோரில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுற ஆப்பு எல்லாமே. ஸோ தெரிஞ்சிருந்தால் பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கோசரம் தான் நான் இதில் காட்டியிருக்கேன். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்றது மாறினோடனே நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ ஓப்பன் கிளிக் பண்ணுவோடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஷன் ட்ராக்கர் ஆப் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த ஆப் ஓப்பன் ஆனோடனே பாருங்கள், ஸ்வஸ்த பாலக் பாலிகா ஸ்பிரதா 8 ஜனவரி to 14 ஜனவரி 2022 இந்த இது ஓப்பன் ஆயிருக்கு. இது கீழே வந்து பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் அப்படின்னு வந்து கொடுத்து அங்கன்வாடி ஒர்க்கர், அதுக்கடுத்தது வந்து பேரண்ட் அண்ட் கார்டியன், அதுக்கப்புறம் ஏஜென்சி ரெப்ரசன்டேட்டிவ். இதில் வந்து அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் பதிவு பண்ணுறது நம்ம ஏற்கனவே ஒர்க் பண்ணுறது இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் தான் நம்ம யூஸ் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே லாங்குவேஜ் ஆப்ஷன் கேட்டுச்சுன்னா நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணுங்கிறது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் ஆர் இங்கிலீஷ் எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து இங்கிலீஷ்லேயே இருக்குது, நான் தமிழ் வேணாலும் நான் தமிழ் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து தமிழ் கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் தமிழ் கிளிக் பண்ணுறேன், உங்கள் கணக்கில் உள்நுழைகன்னு வருது. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கைபேசி எண் மற்றும் எம்பின் வச்சு தான் நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த எம்பின் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். நமக்குன்னு ஒரு ரிஜிஸ்டர் பண்ணால் தான் நமக்கு இது வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் அப்படியே பேக் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் அண்ட் கார்டியன் அப்படின்றத நம்ம இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து பேரண்ட் அண்ட் கார்டியன் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து பாருங்கள், இதை கிளிக் பண்ணவுடனே டீட்டெயில்ஸ் கேட்கும். அதாவது என்னென்னா நம்ம மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு கேட்கும். நம்ம மொபைல் நம்பர் கேட்டவுடனே நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகும், அதாவது போகும். அந்த ஓடிபி நம்ம போட்டு இதில் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆக்டிவில் இருக்க மொபைல் நம்பர் எல்லாருமே கொடுங்க. இப்போ வந்து மொபைல் நம்பர் நான் கொடுக்குறேன். மொபைல் நம்பர் கொடுத்த உடனே கெட் ஓடிபி அப்படின்னு கேட்கும். அது கொடுத்தோடனே பாருங்கள், ஓடிபி ஹேஸ் பீன் சென்ட் டு யுவர் மொபைல் நம்பர்னு வந்துருச்சு மெசேஜு. இப்போ ஓடிபி வந்திருக்கும் நம்ம மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடிபி வந்து நம்ம போடணும். எனக்கு வந்து ஓடிபி வந்து 7587 வந்திருக்கு. 7587 போட்டாச்சு. இப்போ வந்து வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். வெரிஃபை அண்ட் ப்ரொசீட்னு கொடுத்த உடனே 4-digit எம்பின் கேட்குது. இது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி நீங்கள் கேப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா காமனாக எல்லாருமே எம்பின் வந்து 1 2 3 4 1 2 3 4 வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு மறக்காது. 1 2 3 4 ஓகேங்களா. அப்புறம் நம்ம செட் எம்பின் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். செட் எம்பின் கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், எம்பின் செட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு.
இதுக்கப்புறம் நம்ம யாருன்றது கேட்குது. ஐ எம் இண்டிவிஜுவல் ஆர் ஏஜென்சி ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படிங்கிறது. நம்ம வந்து ஒரு பேரண்ட்ஸ்னால நம்ம இண்டிவிஜுவலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதே நம்ம என்ஜிஓஸ் அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது கிளப்பில் இருந்து நம்ம யாருக்காவது நம்ம இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுறோம்னா ஏஜென்சி ரெப்ரஸன்டேட்டிவ் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஒரே சேம் ப்ராசஸ் தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னாவே எந்த இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இண்டிவிஜுவல்ன்றதை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்து நேம் கொடுக்கணும், அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். இப்போ நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க, நான் சரவணகுமார் நான் நேம் கொடுத்துட்டேன். அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த் வந்து கிளிக் பண்ண உடனே பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். நீங்கள் இயர் மாற்றணும்னா அந்த மேலே இயர் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணுங்கள். இப்போ இயர்ஸ் வந்துருச்சு. இதில் நீங்கள் எந்த வருஷம் செலக்ட் பண்ணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நான் ஒரு 1991 நான் கொடுக்குறேன். இயர் கொடுத்துட்டு அப்புறம் மந்த்து கேட்கும். மந்த் வந்து நீங்கள் எந்த மந்த்து வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் டேட்டு செல மந்த்துக்கு அப்புறம் டேட்டும் செலக்ட் பண்ணும். நான் டேட்டும் செலக்ட் பண்ணிட்டு செட் கொடுத்துட்றேன். இப்போ இங்கே பாருங்கள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜெண்டர் நம்ம என்னன்றதை செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ஆதார் நம்பர் கொடுக்கணும். ஆதார் நம்பர் எல்லாருமே கம்பல்சரி கொடுத்துருங்க. அப்படி இல்லை இங்கே ஸ்டார் கொடுக்கல ஆல்ரெடி, பட் இருந்தாலும் நம்ம கொடுத்துக்கிறது நல்லது. நான் ஆதார் நம்பர் கொடுத்துட்ருக்குறேன். ஆதார் நம்பருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மை அட்ரஸ்ன்ற ஆப்ஷனில் ஸ்டேட் கேட்குது. நம்ம ஸ்டேட் வந்து தமிழ்நாடுன்னு நம்ம செலக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக் கேட்குது. டிஸ்ட்ரிக் வந்து நம்மளுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ன்றது நம்ம செலக்ட் பண்ணோம். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே சேலம் டிஸ்ட்ரிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஏரியா கேட்குது. ஏரியா அர்பனாக நம்ம இருக்கிறது ரூரல்னு கேட்குது. நம்ம அர்பன்னால டவுனில் இருந்தால் டவுன் அர்பன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம அர்பனில் நம்ம எந்த ஏரியான்னு கேட்குது. நம்ம ஆத்தூர்ன்றதை நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் இவ்வளோதான் விஷயம். நம்ம டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான தான். இண்டிவிஜுவல் நம்ம செலக்ட் பண்ணுறோம், நேம் கொடுக்குறோம், டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறோம், ஜென்ரல் மேல் ஃபீமேல். மதர் கொடுத்தீங்கன்னா ஃபீமேல், அதாவது யார் நீங்கள் பதிவு பண்ணிங்க அப்போ பேரண்ட்ஸ் வந்து மதராக இருக்கலாம், ஃபாதராக இருக்கலாம், யாரது வேணால் நீங்கள் பண்ணலாம். அவங்களது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் வந்து நாட் கம்பல்சரின்னு கொடுத்துருக்காங்க ஸ்டார் போலில். இருந்தால் கையில் இருந்தால் உடனடியாக ஆதார் நம்பர் போட்டுக்கோங்க. இன்கேஸ் ஆதார் நம்பர் கையில் இல்லைன்னா அதை எம்டிஆர் விட்டுட்டு கூட நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக் வந்து நம்ம எந்த டிஸ்ட்ரிக்கு நம்ம இருந்து பதிவு பண்ணுறோமோ அந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கோங்க. ஏரியா வந்து ரூரலாக அர்பனான்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டவுன் வந்து நம்ம எந்த டவுனுங்கிறத நம்ம எங்கே இருக்கோன்றதை வச்சு நம்ம கரெக்டாக நேம் எல்லா லிஸ்ட்டும் வந்திருக்கோம். நீங்கள் அதை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து குட்டியாக டிக்கு போகிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதை டிக் போட்டுருங்க. அது டிக் போட்ட உடனே கீழே பாருங்கள் சப்மிட்டுங்கிறது டிஸ்பிளே ஆகிடுச்சு, ஹைடில் இருந்தது. இப்போ நம்ம அதை சப்மிட்டை கிளிக் பண்ண போகிறோம். பாருங்கள் சப்மிட்டை கிளிக் பண்ணிட்டேன். சப்மிட்டை கிளிக் பண்ண பாருங்க, கங்க்ராச்சுலேஷன் யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட்னு வந்துருச்சு. இவ்வளோதாங்க விஷயம் கிரியேட் பண்ணுறது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் சிம்பிள் சைல்டுன்றதை கிளிக் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ணோம். இப்போ வந்து ஹைடில் இருக்குது. இது வந்து 8 தண்ணியிலேருந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதனால் இது வந்து அந்த டைமில் நம்ம எப்படி பதிவு பண்ணுறங்கிறத நம்ம அதுக்கப்புறம் ஒரு வீடியோ கொடுப்போம். இந்த இது நீங்கள் வந்து எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே 3 கோடு மாதிரி இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள் லாக் அவுட்டுன் இருக்குது, நான் அதை லாக் அவுட் கொடுக்குறேன். லாக் அவுட் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி யூ ஹாவ் பீன் சக்ஸஸ்ஃபுல் லாக் அவுட்னு வந்து இந்த மாதிரி வந்துடும். இது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாருங்கள் ஃபுல்லாக பேக் கொடுத்துட்றேன். இதுதான் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ஆன பேஜ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் அண்ட் கார்டியன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். பேரண்ட் அண்ட் கார்டியன் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணுற ஆப்ஷன் தான் எடுத்தோடனே வரும். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் லாகின் இருக்கு இல்லையா, அந்த லாகின்னு நம்ம கிளிக் பண்ணணும். இந்த லாகினை கிளிக் பண்ணோடனே மொபைல் நம்பர் கேட்கும். நம்ம ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் நம்ம இங்கே கொடுக்கணும். மொபைல் நம்பர் கொடுத்தோன்னே பாருங்கள் எம்பின் கேட்கும். நம்ம எம்பின் 1234 நம்ம கிரியேட் பண்ணோம். அது வந்து கொடுத்துட்டு கீழே வந்து நம்ம லாகின்றதை இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம். லாகின் கிளிக் பண்ணோடனே பாருங்கள் நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டு, இந்த மாதிரி ஆட் சில்ட்ரன் 0-6 இயர்ஸ் ஏஜ் அப்படின்ற மாதிரி வருது. பட் நம்ம ப்ளஸ் சைல்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கும் ஹைடாக தான் இருக்கும், ஹைடில் தான் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் சரவணகுமார் வி அப்படின்னு நம்ம யார் பேரில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அவங்க நேம் வெல்கம் போட்டு காட்டுது. இதுக்கிடையில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். லேர்னிங் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணி என்னென்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே லைக் கொடுத்துருங்க. உங்கள் கருத்துக்கள் எதனா இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் ஹைட் வெயிட் என்ட்ரி கண்டிப்பாக பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் வந்து நம்மளும் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஹைட் வெயிட் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதில் பதிவு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக இந்த இதை ரிஜிஸ்டர் பண்ணி பதிவு பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களோட ஹைட் வெயிட்டும் நீங்கள் இந்த மந்த்துக்கு என்னன்றது, ஐ மீன் ஜனவரி 8
14 ஜனவரி 2022 இந்த நாட்களுக்குள்ளே என்ன ஹைட் வெயிட் இருக்குன்றது நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் இந்த ஆப்பில் பதிவு பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக நினச்சி பண்ணிவிடுங்க கண்டிப்பாக. தேங்க்யூ. அதே மாதிரி நம்ம மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸ் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருப்போம், உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸாக உடனே கிடைக்கும். பிஸியா இருக்கீங்களா? 1 மினிட் 1 மினிட் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாய்.